இலங்கையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கடும் அமளிகளுக்கு இடையே குரல் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்தார் நீடித்து வரும் அரசியல் குழப்ப நிலை தொடர்கிறது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பதவி நீக்கம் செய்த அதிபர் சிறிசேன கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவை பிரதமராக நியமித்தார் இதை ஏற்க மறுத்த ரணில் விக்ரமசிங்கே அரசு வீட்டை காலி செய்யாமல் அங்கேயே தங்கியிருந்தார் இதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கிய அதிபர் பின்னர் அதை கலைப்பதாகவும் நாடாளுமன்றத்திற்கு ஜனவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவித்தார் அதிபரின் இந்த உத்தரவை எதிர்த்து ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட பலர் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் இதை விசாரித்த நீதிமன்றம் நாடாளுமன்ற கலைப்புக்கு தடை விதித்தது இந்நிலையில் நேற்று நாடாளுமன்றம் கூடிய நிலையில் வழக்கமான அலுவல்கள் ஒத்திவைக்கப்பட்டன ஜனதா விமுக்தி பிரமுனா கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அனுராக் குமார திசநாயகி விஜிதா ஹெராத் ஆகியோர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்தனர் இதையடுத்து சபாநாயகர் கரு ஜெயசூர்யா குரல் வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்தார் தனக்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்பதை உணர்ந்த ராஜபக்சே மகன் நமல் ராஜபக்சேவுடன் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார் எனினும் அவரது ஆதரவாளர்கள் வாக்கெடுப்புக்கு எதிராக ரகலையில் ஈடுபட்டனர் அதே நேரத்தில் தொடர்ந்து வாக்கெடுப்பை நடத்திய சபாநாயகர் பெரும்பான்மை வாக்குகளுடன் நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இதற்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் அவை இன்று காலை பத்து மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சே நியமிக்கப்பட்டது அரசியல் சாசனப்படி செல்லாது என கூறும் நூற்று இருபத்தி இரண்டு எம்பிக்கள் கையெழுத்திட்ட கடிதத்தை சபாநாயகர் ஜெயசூர்யா அதிபர் சிறிசேனாவுக்கு அனுப்பினார் எனினும் இதை ஏற்க முடியாது என ராஜபக்சே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சர்கள் தெரிவித்தனர் சபாநாயகர் நாடாளுமன்ற நடைமுறைகளை மீறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்திருப்பதன் மூலம் ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக முடியாது என்றும் புதிய பிரதமரை நியமிப்பது குறித்து அதிபர் சிறிசேனாதான் முடிவு செய்வார் என்றும் கூறப்படுகிறது